யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜகன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஒன்று தைக்க போகிறோம் நம்ம கழுத்து வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு தான் டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் டிசைன் ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம கழுத்தே வந்து கட் பண்ண போகிறோம் இப்போது கை பார்ட்ரு போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த இருக்கக்கூடிய இந்த சின்ன பார்ட்ரை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் வந்து தைக்க போகிறோம் இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் மேல் பக்கம் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்போது ப்ளவுஸோட பின்பக்கம் இந்த கை ஆமோல் ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த ரவுண்டை வந்து அந்த பார்டரோட ஓரத்தில் கரெக்டாக வச்சு அந்த கை ரவுண்ட் ஷேப் வந்து நாம் வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு வரக்கூடிய கை ஆமோல் ரவுண்டுக்கு வந்து பாட்ரு வர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டுக்கு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி சோல்டருடைய அகலத்தையும் வந்து நாம் மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த சோல்ட்ரு அகலம் எவ்வளோ இருக்குதோ அதே அகலத்து தான் வந்து நம்ம வந்து ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும் ஏற்கனவே மார்க் பண்ணால் அந்த ரவுண்ட்லேருந்து கரெக்டாக வந்து சோல்ட்ரு அகலம் எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுவும் ரவுண்டாக தான் வரும் மார்க்கு இப்போது அந்த ரெண்டாவது மார்க் போட்டால் இல்லைங்களா வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிக்கிட்டோம் இப்போது இந்த மிச்சம் இருக்கக்கூடிய பார்டரை திரும்ப அதிலே வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த பார்டரை மட்டும் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸ் அதை நம்ம எவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்தி அளவுக்கு நம்ம வந்து பார்டர் வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் இந்த ப்ளவுஸ் முடிக்கும் முடிக்கும்போது பாருங்கள் இவ்வளோ சின்ன பார்டரில் இவ்வளோ பெரிய டிசைன் வருமா அப்படின்றது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம் இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணலாம் கரெக்டாக அந்த பார்ட்ரு சென்டராக வச்சு தையல் போட்டுக்கலாம் மிச்சர் இருக்கிற வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துக்கும் அந்த ரவுண்ட் ஷேப் வளைவுக்கு வந்து நமக்கு டிசைன் வந்துருச்சு இதை கொண்டு போய் நம்ம பிளவுஸோட பேக் சைடு வந்து இந்த கை ஆம்போல் ரவுண்டு பின் சைடு வந்து வர மாதிரி வச்சு தயல் போடணும் ஏன் நம்ம ஃபர்ஸ்ட்டே வச்சு தையல் போடுறோன்னா இந்த பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கனமாக இருக்குது எவ்வளோ வருன்றதும் நமக்கு தெரியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதலே நமக்கு தேவையாகிற டிசைனை நம்ம வச்சு தயில் போட்டுட்டு மிச்சம் வர்றதை வந்து நம்ம வந்து கழுத்து டிசைனாக வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பின்பக்கம் திருப்பி இந்த கை ஆம்போல் ரவுண்டுக்கும் தயில் போட்டு அந்த மிச்சம் இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எப்பயுமே தயில் போட்டு கட் பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரவுண்டு நமக்கு வந்துடுச்சு அதேமாதிரி இன்னொரு பக்கம் ரவுண்டும் நாம் வந்து வச்சு தையல் போடணும் அதுவும் போட்டுக்குவோம் எவ்வளோ சிக்கனமாக பாட்ரு இருந்தாலும் நாம் நினைக்கிற டிசைனை வந்து முடிஞ்ச அளவுக்கு நாம் கொண்டு வரணும் கண்டிப்பாக அது முடியும் இந்த டிசைன் வரவே வராதுன்னு கூட நான் ஆணித்தரமாக சொல்லிட்டேன் இருந்தாலும் தைச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த டிசைனை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாடல் நம்ம ஏற்கனவே ஒரு மாடல் பார்த்துருக்குறோம் இதே மாடல் வந்து வேற ஒரு ப்ளவுஸ் தைச்சி பார்த்துருக்குறோம் அந்த மாடலை பார்த்துட்டு அதே டிசைன் வேணும்ன்ட்டு நம்மக்கிட்ட கேட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா அந்த டிசைனை வந்து நம்ம இப்போ உருவாக்குறோம் இப்போது கீழ்ப்பக்கம் கழுத்தினுடைய அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பண்ணிட்டோம் இப்போது இந்த ரவுண்ட் ஷேப் எவ்வளோ இருக்குதோ அதில் வந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம பிசுறு மடித்து தைக்கிறதுக்கு தேவைப்படும் இப்போ கழுத்து வந்து கீழ்ப்பக்கம் வி ஷேப் போடுற மாதிரி மேல் ரவுண்டு கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் வி ஷேப் போடுற மாதிரி கழுத்தினுடைய இறக்கம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண பின்னாடி ரெண்டு துணியும் வந்து தனித்தனியாக வந்துடும் அதனால் சேர்த்தி ஒரு தயில் ஒன்று போட்டுக்கலாம் எப்பயுமே வந்து தயில் போட்டுடணும் லைனிங் ப்ளவுஸையும் ப்ளவுஸ் துணியும் நம்ம ஜாயின் பண்ணிடணும் ஒரு தயில் போட்டால் அது ஜாயின்ட் ஆகிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைனிங் பீஸ் அந்த கழுத்து அகலத்துக்கு அடியில் கொடுத்து நம்ம எப்பவும் போல் இந்த பாக்கழுத்துலாம் அடிச்சு திருப்பில்லைங்களா அந்த மாதிரி சுற்றி ஓரம் தையல் போட்டு நம்ம மேல் பக்கம் திருப்பிக்கலாம் இந்த கார்னர்லாம் பார்த்து கரெக்டாக திருப்புங்க இப்போ மிச்சம் இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிடலாம் இந்த கார்னர் வந்து கட் பண்ணி விடணும் அப்போ தான் மேல் பக்கம் திரும்பும் உள்ளே இருக்கிற லைனிங் பீஸை நம்ம மேலே கொண்டு வரலாம் நாம் தைக்கக்கூடிய ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள் பக்கம் கழுத்து நமக்கு ஃபினிஷிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம டிசைன் செய்யும்போது கழுத்து ஃபினிஷிங்கை நம்ம வந்து முடிச்சிடுவோம் இப்போ அதை தான் இப்போ நம்ம செய்கிறோம் ஓரமாக தயில் போட்டுக்கலாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க இப்போ மிச்சம் இருக்கிற தயில் போட்டது போக மிச்சம் இருக்கிற பீஸெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கழுத்து வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சி டிசைனும் நமக்கு ஓரளவுக்கு சைடில் நமக்கு வந்துடுச்சு இப்போ சென்ட்ரு மட்டும் நம்ம ஏதாவது ஒரு டிசைன் பண்ணாங்கன்னா இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீயில் வரக்கூடிய இந்த முந்தானி சைடு பார்த்திங்கன்னா இந்தமாதிரி சின்ன பார்ட்ரு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதையும் நான் வேஸ்ட்டு பண்ணாமல் சின்ன சின்னதாக வந்து ஜாயிண்ட் போட்டு டிசைன் பண்ண போகிறேன் எப்பயுமே சேரீயில் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன பார்ட்ரை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுலேயே நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா மேட்சிங் கரெக்டாக இருக்கும் நம்ம போய் கடையில் தேட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப சின்ன லைன் சின்ன சின்னதாக ஒரு மூணு லைன் கொடுத்தாங்க அதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஜாயிண்ட் அஞ்சு ஜாயிண்ட்டு போடும்போது பார்த்திங்கன்னா அதே நமக்கு அகலமாக வரும் ரெண்டாவது நமக்கு டிசைன் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட்லாம் போடும்போது அவ்வளோவா ஒன்றும் உங்களுக்கு தெரியாது லைன்ஸில் ஸ்கொயர் வர அளவுக்கு நான் வந்து ஜாயிண்ட் போட்டுக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வர அளவுக்கு வந்து நான் ஜாயிண்ட் போட்டு ஜாயிண்ட்டு போனால் ஒரே பக்கம் திதி போட்டுட்டு ஸ்கொயராக வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு சிறப்பாக செய்யலாம் ஸ்கொயராக வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் சென்ட்ரு கரெக்டாக மார்க் பண்ணி சென்டரில் கரெக்டாக வச்சிடலாம் மேல்காரணம் கீழ்காரணும் கரெக்டாக கோட்டில் வச்சிங்கன்னா போதும் நேராக வந்துடும் சுற்றி ஒரு தைல் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சில் வந்து நான் லேஸ் வாங்கியிருக்கேன் இந்த லேஸ் வச்சு இப்போ தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கழுத்து வந்து ஃபினிஷிங் ஆகிடும் ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான் நாம் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மாடல் ஒன்று தைச்சி பார்த்துருக்குறோம் அந்த மாடலை பார்த்துட்டு இதே மாடல் தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க கஸ்டமருக்காக இந்த மாடல் திரும்பவும் நாம் தச்சி காட்டுறோம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டைலில் தைச்சிருப்பேன் சேம் மாடல் இதே தான் ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும் தைக்கிற ஸ்டைல் ஏன்னா எப்பயுமே நம்ம கிட்டே இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைனை வந்து மாற்றி தைக்கலாம் பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது தைச்ச ஸ்டைலே வந்து வேறு மாதிரி இருக்கும் இது தைக்கிற ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ப்ளவுஸை எப் ஒரு மாடலே எப்படி வேணாலும் தைக்கலான்றதுக்கு இந்த வீடியோவும் ஒரு உதாரணம் தான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த விஷேப்புக்கு கொடுத்துட்டோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் கொடுத்தா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம லேஸ் வச்சு தையல் போட போகிறோம் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது பின்னாடி இருக்கக்கூடிய லேஸ் வந்து நமக்கு முன்னாடி வரணும் அதுவும் எப்படி வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவிலே பார்க்கலாம் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு வச்சுட்டோம் இப்போ ரைட் சைடு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்பக்கம் எடுத்துக்கணும் முன்பக்கத்தில் நமக்கு கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம லேஸை வந்து அளந்துக்கணும் அளந்துக்கிட்டு அந்த கழுத்தினுடைய இறக்கம் போக மிச்சம் இருக்கிற லேஸை தான் நம்ம வச்சு தயில் போடணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு மேலே வந்து ஒரு இன்ச்சு கேப் விட்டு தான் வந்து தையல் வந்து போட ஆரம்பிக்கணும் கேப் விட்டால் தான் திரும்ப நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணி அந்த லேஸை வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போக முடியும் இப்போ அந்த ரவுண்டுக்கு நம்ம அப்படியே வச்சு தையல் போட்டு வரலாம் தையல் போட்டு வரும்போது கரெக்டாக திருப்பவும் அந்த ஒரு இன்ச்சு கேப் இருக்கும்போது மேலே வந்து நம்ம நிறுத்திக்கணும் அதையும் நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல் பக்கம் ஒரு இன்ச்சு கேப் விட்டுருக்கேன் இங்கே சோல் ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்தை வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஏசி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நெக்டிசன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்